ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் லர்ன் கிராக். ஸோ புது பமன் பாலத்தில் பல கட்டங்களாக சோதனை ஓட்டங்கள் நடத்தி இப்போ அதை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதாவது போயிட்டு வந்துட்டு இப்போவே கண்ணை கட்டுது. ஸோ அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு பன்னெண்டு டைமுக்கு மேலே போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கும். அது வந்து அவங்களோட கடமை, அதனால் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, புது பாம்பன் காலத்தில் இந்த அளவுக்குலாம் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அடுத்தடுத்த ட்ரெயின்ஸ் எல்லாமே ரன் பண்ண முடியும். அதனால தான் இந்த பலகட்ட சோதனைகள். இப்போ அந்த பலகட்ட சோதனைகளுமே கம்ப்ளீட்டாக எல்லாமே வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. சென்ட்ரல் பிரிட்ஜிலுமே பல டைம்ஸ் ஓட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ அது வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி லோட்ஸ் வச்சு ட்ரையல்ஸ் இனிமேல் நடக்காது. இனிமேல் டைரெக்டாக சிஆர்எஸ் இன்ஸ்பெக்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது என்ன கதை அப்படின்றது அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த டைமே 12 டைமுக்கு மேலே பல தடவைகள் ஸ்பீடுமே நார்மல் ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, அப்புறம் ஹையஸ்ட் ஸ்பீடு அப்படின்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே இந்த இடத்துல வந்து ட்ரையல் பண்ணி இப்போ பார்த்துட்டாங்க. இது நடந்தது என்றைக்கு அப்படின்னா, கரெக்டான டேட் நேற்று 21/8/2024 அந்த டேட்டில் தான் வந்து ட்ரையல் ரன்ஸ் எல்லாமே நடந்துச்சு. இதுக்கு என்னென்ன வேகன்ஸ், என்னென்ன இன்ஜின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பொன்மலை லோகோ, WTG 4D அப்படின்ற லோகோ. இந்த லோகோட நம்பர் வந்து 70704 அப்படின்ற நம்பர் தான் அதில் போட்டுருந்துச்சு. அந்த இன்ஜின் தான் இந்த இன்ஜின் தான் இருக்குதுலேயே டீசல் லோகோ வச்சில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜினு. இந்த இன்ஜின் மொத்தம் 2 இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 இன்ஜினில் 2 இன்ஜினுமே ஆப்ரேட்டிங்கில் கிடையாது, ஒரே ஒரு இன்ஜின் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து சும்மா தான் இருந்துச்சு. அனேமா அது வெயிட் செக் பண்ணுறக்காண்டி சேர்த்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு இன்ஜின் ஃபால்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு இன்ஜின் வச்சு ரன் பண்ணுறக்காண்டி கூட சேர்த்து இருந்தாலும் இருந்திருக்கலாம். அந்த 2 இன்ஜின் சேர்த்துருந்துச்சி. அதுபோக பின்னாடி வந்து அந்த கூட்ஸ் கார்டோட வேன் இருக்கு பாருங்க, அந்த கூட்ஸ் கார்டு வேன் சேர்த்துருந்துச்சி. அதுபோக அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜல்லிக்கற்கள்லாம் ஏற்றக்கூடிய கூட்ஸ் வேகன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜல்லிக்கற்கள் ஏற்றக்கூடிய கூட்ஸ் வேகன் மொத்தம் 11 வேகன் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 11 வேகனுமே எம்டிலாம் கிடையாது, ஃபுல்லி லோடுடு. அந்த ஜல்லிக்கற்களை கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக லோட் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க அந்த வேகன்ஸ் எல்லாத்துலேயுமே மொத்தம் 15. இதோட வெயிட்லாம் எப்படியும் பல மடங்கு, பல டன்ஸ் இருக்கும். அந்தளவுக்கு டன்ஸ்லாம் வச்சு இப்போ சோதனை கட்டங்களை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே பொறியியலில் சாதித்த இந்தியன் ரயில்வே அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா, இப்போ பலகட்ட சோதனைகளை எல்லாமே நடத்தி எல்லாமே கம்ப்ளீட்டாக பெர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. உண்மையிலே இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இந்தியன் ரயில்வேஸுக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி வெற்றிகள் எப்படி பாமன் பாலம் இங்கே தான் வந்து கெட்டி இப்போ ட்ரையல் ரன்ஸ் எல்லாமே ரன் பண்ணி முடிச்சிருக்காங்க. வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிருச்சு. உண்மையிலேயே இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு கிரேட் சல்யூட்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கிரேட் சல்யூட்டுங்க. இந்த மாதிரி பல கட்டங்களாக எதுக்கு ட்ரையல் ரன்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து வைப்ரேஷன் இருக்கா இல்லை, அந்த பம்மன் பாலம் எந்தளவுக்கு வெயிட் கொண்டு போகலாம், எந்தளவுக்கு கொண்டு போனால் எந்தெந்த மாதிரிலாம் எதுவும் மிஸ்டேக் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே செக் பண்ணுறக்காண்டி தான் வந்து முக்கியமாக அந்த சென்டரில் செக் பண்ணுறக்காண்டி தான் வந்து இன்றைக்கி நடந்தது. ஏன் அப்படின்னா, வேறு எந்த செயல்லையுமே அந்த மாதிரி டென்ட் மாதிரி போட்டு உள்ளே வந்து இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் செட் பண்ணி அதோட வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து நடந்தது சென்டரில் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி லேப்டாப் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நீ நினைக்கிற மாதிரி ஸ்டார்டிங் பண்ணும்போது கரெக்டாக காலைல 9:30 மணிக்கு, அந்த 9:30 மணிக்கு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டைமிங்கில் சரியான மழைங்க, அப்படிப்பட்ட மழையிலையுமே நான் உங்களுக்கு வீடியோ போயிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுலேயுமே ப்ரோ நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. பட் அந்த டைம் என்னால் ஜூமிங் பண்ண முடியல, அதுபோக அந்த டைம் காற்றுமே வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். அடுத்திருக்க வீடியோ வீடியோ எல்லா சமயம் நான் சமயம் நல்லா தான் பண்ணியிருந்தேன். அதுபோக இப்போ வந்து ஃபஸ்ட்டு 9:30 என்ட்ரு ஆகும்போது கரெக்டாக 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரன் ஆச்சு. நான் வந்தது டைரெக்டாக வந்து நார்மலாகவே 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் சென்டருக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் நின்றுச்சு. நின்றதுக்கப்புறம் சென்டரில் ஏதோ வேலைகள்லாம் பார்த்துக்கிருந்தாங்க. சென்டர் வேலைகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆட்கள் எல்லாமே போக சொல்லிட்டாங்க. போக சொன்னதுக்கப்புறம் ஒரு 10:30 11 மணி அந்த டைமிங்கில் மறுபடியும் லோகோ ரன் ஆச்சு. ரன் ஆகி டைரெக்டாக வந்து எங்கேயுமே நிற்காமல் டைரெக்டாக பாம்பனோட ரயில்வே ஜங்ஷனுக்கு போயிடுச்சு. ரயில்வே ஜங்ஷனுக்கு போயிட்டு அந்த சைடு வந்து ஒரு 5 நிமிஷம் நின்றுச்சு. நின்றதுக்கப்புறம் டைரெக்டாக மறுபடியும் திரும்பி ரிட்டன் மறுபடியுமே பாம்பனோட பாம்பன் பாலத்தில் கரெக்டாக சென்டருக்கு பக்கத்தில் வந்து வந்துருச்சு. வந்துட்டு மறுபடியுமே அந்த மாதிரி போயிட்டு தான் வந்துக்கிருந்துச்சு. அதுபோக அதுக்கப்புறம் தான் வந்து கரெக்டாக ஒரு 12 மணி 1 மணி அந்த டைமிங் இருக்கும். அந்த டைமிங்கில் தான் ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 40-45 கிலோமீட்டரில் ரன் ஆகிருக்கும்.
அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் வச்சு ரன் பண்ணி. இனிமேல் உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரு அது போக லாஸ்ட்டாக ஒரு ட்ரையல் ரன் ஸ்பீடாக நடத்துனாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோஸுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாய்ஸோடு பார்க்குறத விட வாய்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு இனிமேல் வரும், அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. அதுபோக இந்த வெர்டிகல் லிஃப்ட், இந்த புது பவன் பாலத்தில் உங்களோட கருத்துக்கள், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. உங்களை எத்தனை பேருக்கெலாம் பவன் பாலத்தை பிடிச்சிருக்கு, எந்தளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றத நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த நல்ல ஒரு மாசான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பை.